இந்த மாதிரி ஒரு வீடியோவை எப்படி எடிட் பண்றதுன்னு சொல்லி தான் இனி நான் உங்களுக்கு சொல்லித் தர போறேன். நம்மளுடைய சேனல்ல கைன் மாஸ்டர் சம்பந்தப்பட்ட நிறைய எடிட்டிங் வீடியோஸ் எல்லாம் கொடுத்துட்டு வரோம். சோ அதெல்லாம் நீங்க கண்டினியூ பார்க்கணும் அப்படினா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கரெக்ட்டா நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். நீங்க எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் வீடியோ மேக் பண்ண. சோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. நாம இந்த வீடியோல யூஸ் பண்ண போற டெம்ப்ளேட்டை உங்களுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஆனா நான் அந்த டவுன்லோட் லிங்க் மொத்தம் 2 கொடுத்திருக்கேன். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஆல்ரெடி டெம்ப்ளேட் ரெடிமேடா இருக்கும். சோ அதை நீங்க ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி நீங்க பாட்டுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொன்னு நீங்க உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு இது ரெடிமேடா இருக்க டெம்ப்ளேட், இது கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி எடிட் பண்ண டெம்ப்ளேட். மேபி ஒவ்வொருத்தருக்கு ஃபுல் ஸ்கிரீன் கூட தேவைப்படலாம். ஸோ உங்களுக்கு ரெடிமேடா வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை பாதி பார்த்தா போதும். உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ரொம்ப பெரிய ப்ராசஸ் எல்லாம் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்டா ரெடிமேடா இருக்க டெம்ப்ளேட்டை எப்படி யூஸ் பண்றது. நம்மளுடைய கைன் மாஸ்டரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ மீடியாவில் நம்மளுக்கு தேவையான இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். இதனுடைய டியூரேஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோவை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். இதில் போயிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு ஜூம் பண்ணிக்கலாம். இந்த ஈக்குவல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ஏன்னா அப்போ தான் இந்த இமேஜ் நம்மளுக்கு மூவ் ஆகாது, ஸ்டேபிளாக ஒரே இடத்துல இருக்கும். இப்போ லேயரில் மீடியாவுக்கு போயிட்டு நாம் டவுன்லோட் பண்ணி வச்ச டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ரெடிமேடட் டெம்ப்ளேட்டுன்னு சொல்லி போட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை நாம் செலக்ட் பண்ணிட்டு நடுவில் இருக்க இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ஃபுல் ஒயிட்டாக இருக்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா இதை அந்த ஃபுல் ஃப்ரேமே உங்களுக்கு கவர் பண்ணிடும். அதே மாதிரி கீழே பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் ஸ்க்ரீனுன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இந்த டெம்ப்ளேட்டை நான் உங்களுக்கு 30 seconds தான் கொடுத்துருக்கேன். ஆனால் ஒரு சிலருக்கு 1 minute கூட இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு தேவைப்படலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி 1 minutes தேவை அப்படின்னாக்கா இந்த கோட்டை இதனுடைய எண்டிங்கில் நிப்பாட்டிட்டு மறுபடியும் லேயரில் மீடியாவுக்கு போயிட்டு அதே மாதிரி சேம் அதே வீடியோவை செலக்ட் பண்ணி அதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் ஆப்ஷனுக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த 2 லேயரும் உங்களுக்கு கரெக்டாக சிங்க் ஆகிட்ருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடை வச்சு. இப்போ நாம் எந்த சாங்கு தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய வீடியோ பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இங்கே நம்மளுடைய வாட்டர் மார்க்கை போடணும் இல்லையா? ஸோ லேயரில் டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சும்மா கிரியேஷன்ஸ்ன்னு சொல்லி போடுறேன். இதை அந்த பட்டர்ஃப்ளைக்கு கிட்ட கொண்டு போயிடலாம். தேவையான ஃபாண்ட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் கரெக்டாக அந்த பட்டர்ஃப்ளையோட சென்டர் பார்ட்டில் நிப்பாட்டணும். இதனுடைய கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த பிளேஸை இது நம்மளுக்கு அந்த வேர்டு மேலே பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் இந்த டெக்ஸ்ட்டு அதை விட்டு வெளியே இருக்குது. ஸோ இந்த 3 dots ப்ரெஸ் பண்ணி சென்ட் பேக்வேர்டை கொடுத்தீங்கனாக்கா இது உங்களுக்கு அந்த பட்டர்ஃப்ளைக்கு பின்னாடி போயிடும். ஸோ இந்த டெக்ஸ்ட்டில் யாரையும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய பிராண்டிங் நேமை போடலாம். ஸோ என் ஃப்ரெண்டனுடைய ஷார்ட் ஃபார்மை போட்டுக்கிறேன். ஸோ இதையும் ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணிட்டு கரெக்டாக இதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிட்டு நம்மளுடைய கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக சிங்க் ஆகிட்ருக்கும். ஸோ இதுதான் ரெடிமேடாக இருக்க டெம்ப்ளேட்டு. இப்போ நாம் இந்த டெம்ப்ளேட்டை எப்படி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச கலரை கஸ்டமைஸ் பண்ணி ரீஎடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை செய்ய நம்மளுக்கு அடிஷ்னலாக ஒரு ஆப் தேவைப்படுது. அதனுடைய பெயர் தான் ஏவி பிளேயர். இது உங்களுக்கு பிளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஆனால் இது உங்களுக்கு ப்ரீமியம் இல்லை. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டு ஃபுல் ஃபியூச்சர் யூஸ் பண்ண முடியாது. அது இதுன்னு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இருக்குது. அந்த தொல்லைலாம் இருக்கக்கூடாதுன்னா உங்களுக்கு ப்ரீமியம் வெர்ஷன் தேவைப்படும். அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு மேலே ஐ பட்டனில் இருக்க ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதை போய் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஏவி பிளேயர் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கியூப் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே இருக்க லோட் ஃப்ரம் ஃபைலை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி டவுன்லோடில் போங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு நியூ டெம்ப்னு போட்டு கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு இந்த மாதிரி चेंज ஆயிடும் பார்க்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு நார்மலா இருக்கும் சோ இத நம்ம எடிட் பண்ண இந்த பென்சில் ஐகான்ல போய்ட்டு கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி கீழ நேம் இருக்கும் பட்டர்ஃப்ளை border png அது இதுன்னு சொல்லிட்டு கீழ உங்களுக்கு கிளியரா மென்ஷன் பண்ணிருக்கும் எல்லாமே சோ இப்போ நான் பட்டர்ஃப்ளை ஆப்ஷனை பிரஸ் பண்றேன் இங்க ஜெனரல்ல பொசிஷன்ன்ற ஆப்ஷன்ல இந்த மாதிரி चेंज பண்ணி பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல அந்த பட்டர்ஃப்ளை பொசிஷன் மாறத உங்களால பார்க்க முடியும் சோ இது உங்களுக்கு சைடு பை சைடுலயும் இது உங்களுக்கு மேலயும் கீழயும் மூவ் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி இங்க உங்களுக்கு கலர்ன்ற ஆப்ஷன் இருக்கும் இந்த டப்பாவை நீங்க ஜஸ்ட் பிரஸ் பண்ணி உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அது மேல டச் பண்ணுங்க உங்களுக்கு அந்த பட்டர்ஃப்ளையோட கலர் மாறிடும் சோ இந்த மாதிரி நீங்க மேலயும் கீழயும் வேற வேற கலர் யூஸ் பண்ணிருந்தீங்கனாக்கா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கலர் चेंज ஆயி ஏறியும் சப்போஸ் இது உங்களுக்கு ஒரே கலர்ல இருக்கணும் அப்படினா மேல கீழ ரெண்டுத்தையும் ஒரே கலரா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இங்க கீழ உங்களுக்கு borderன்ற ஆப்ஷன் இருக்கும் அங்கேயும் அதே மாதிரி சேம் கலர்ல போயிடு உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அதை चेंज பண்ணிக்கோங்க சோ இப்போ அந்த borderனுடைய கலரை நீங்க ஈஸியா चेंज பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் गाइस நம்மளோட டெம்ப்ளேட்டை நமக்கு பிடிச்ச மாதிரி எடிட் பண்ணியாச்சு இந்த ஐகானை யூஸ் பண்ணி நம்மளால டவுன்லோட் பண்ணிக்க முடியும் சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வித் அண்ட் ஐட்டன் சொல்லிட்டு இருக்கும் சப்போஸ் இது உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் மோட்ல வேணும் அப்படினாக்கா இந்த நம்பர் இப்படியே இருக்கட்டும் இல்லாட்டி உங்களுக்கு full screenல portrait மோட்ல வேணும் அப்படினாக்கா இந்த நம்பரை அப்படியே திருப்பி போட்டுருங்க அதாவது 920 ன்னு இருக்க இடத்துல 1080 னும் 1080 ன்னு இருக்க இடத்துல 920 नो चेंज பண்ணுங்க இந்த ஆப்ஷன்ல செகண்ட் பட்டனை பிரஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்ல 0 னோ செகண்ட்ல 30 இல்லாட்டி உங்களுக்கு 1 மினிட் வேணும் அப்படினாக்கா 1 னோ வெச்சுக்கோங்க இத நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணீங்கனாக்கா இது உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும் இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போர்ட்ரேட்லயோ லேண்ட்ஸ்கேப்லயோ டவுன்லோட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் गाइस இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படினா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் யூஸ் பண்ற கைன் மாஸ்டர் பிரீமியம் வெர்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படினா மேல இருக்க ஐ பட்டன்ல குத்திருக்கேன் அதே மாதிரி ஒரு சில யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் குத்திருக்கேன் சோ அதெல்லாம் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி எடிட்டிங்க்கு ரெண்டு ஆப் யூஸ் பண்ணா பரவாயில்லையா இல்லாட்டி கைன் மாஸ்டரை மட்டுமே யூஸ் பண்ணி வீடியோ எடிட் பண்ணுமா அப்படின்றத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நாம அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கலாம் உங்களை நான் மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன்